நான் தெரியாம தான் கேக்குறேன். இதுதான் அப்பான்னு அம்மா சொல்லிதானே குழந்தைக்கு தெரியுது. அப்பாவை காட்டுறவ அம்மா. அப்பான்னு ஒருத்தரை காமிச்சு 20 வருஷத்துக்கு மேல அவங்கள அப்பா அம்மான்னு கூப்பிட்டு ஒரே ஒரு நாள்ல அவங்க உன் அப்பா அம்மா இல்ல, நீ ஒரு அண்ணாதானு சொன்னா உன் மனசுல நியாயமா என்ன தோணணும்? எவ்வளவு ஒருத்தி என்ன பெத்து குப்பை தொட்டில போட்டுட்டு போனா, ஆனா என்ன மகளா வளர்த்த என் அப்பா அம்மா இருக்காங்க, மருமகளேன்னு கூப்பிட அத்தை மாமா இருக்காங்க, ஒன்னாவே வளர்ந்த ரவி, மகேஷ், திருநா, ஐஷு, காவியான்னு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு உனக்கே உங்க அம்மா மேல கோவமே வரல, நியாயமா அதானே வரணும்? என் புருஷன் தப்பு பண்ணாரு, அதுக்கு காரணம் நீ. ஆனா அத பத்தி இன்னி வரைக்கும் ஒரு வார்த்தை உங்ககிட்ட வந்து கேட்டிருப்பனா? நீ ஏன் உன் அத்தை மேல கேஸ் போட்ட? ஏன் லாயர் நோட்டீஸ் அனுப்புன? ஐஷு, நீ ஏன்னு கேக்குற எல்லா கேள்விக்குள்ளயும் நீ கேக்குற பதில் இருக்கு. ஏன் அழற? நீ ஏன் அனாதனு ஃபீல் பண்றன்னு கேட்டா என்னால பதில் சொல்லவே முடியாது. நீங்க யாரெல்லாம் சந்தோஷப்படுறீங்களோ படுங்க, யாரெல்லாம் அக்கறை இல்லாம இருக்கீங்களோ இருங்க, ஆனா எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணாதீங்க, என் எமோஷன்ஸ் டச் பண்ணாதீங்க. அது கண்டென்ட் ஆஃப் த கோர்ட், புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. ஐஷு வா. ஒரு தடவை கேஸ்ல ஆஜராகிறதுக்கே 10 லட்ச ரூபா செலவாகணும்னு சொல்றாங்க. ஒரே ஹியரிங்ல கேஸ் முடியும்னு எந்த கேரண்டியும் இல்லைன்னு சொல்றாங்க. முதல்ல இந்த விஷயத்துக்கு அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. அப்போ லாயருக்கு என்ன பண்றது? எதுவுமே நம்மளால பண்ண முடியலையே. அம்மா, நீ இந்த கேஸ்ல ஆஜராக கூடாது. இந்த கேஸ்ல ஜெயிக்க இப்ப 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஒன்னு சுப்ரீம் கோர்ட் லாயரை பாக்குறது, அதுக்கு பணம் ரொம்ப செலவாகும். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு? பேசாம நீயே வாதாடுன்னு சுதா கிட்ட சொன்ன, அவ யோசிக்கிறா. சட்டங்கிறது கடல் மாதிரி, அதுல சகுந்தலா தேவி பெரிய திமிங்கலம். அவங்க முன்னாடிலாம் நான் ஒண்ணுமே இல்ல. பெரிய பெரிய சாம்பியன்ஸ் எல்லாம் புதுசா வர ஆளுங்க கிட்ட தோத்து போறது இல்லையா? இது முக்கியமான கேஸ், இதோட வெற்றியில நம்ம குடும்ப கௌரவம் அடங்கியிருக்கு. இதுல நான் தோத்துடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது கரெக்டா? நீ சாமி கிட்ட உத்தரவு கேட்போம். மகேஷ், எனது கட்சிக்காரர் மீது நீங்கள் சுமத்தியிருக்கும் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்களை 2ம் பட்சமாக எனது கட்சிக்காரரான அழகம்மை பழனிசாமி நடத்தினார் என்று சொல்வதற்கு சில உதாரணங்களை சொல்ல முடியுமா? என்ன யோசிக்கிறீங்க? நீங்க யோசிக்கிறத பார்த்தா ஏதோ பொய் சொல்றதுக்கு பிளான் பண்ற மாதிரி தெரியுது. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லி இந்த மாண்புமிகு நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கை நீங்கள் தொடுத்திருக்கவே முடியாது. யாரோ உங்களுக்கு தவறாக வழிகாட்டி இருக்கிறார்கள். இதுக்கு மேல நாம சும்மா இருந்தோம்னா அவ்வளவுதான், இவங்க யாரையும் சும்மா விடக்கூடாது. ரயில் பெட்டியின் மேற்குவையில் துளையிட்டு வங்கி பணம் 5.25 கோடி கொள்ளை அடிக்கப்பட்ட சம்பவத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவனுக்கு கொள்ளையடிக்கணுங்கிற எண்ணம் வரும்போது அவன் ஒரு மதம் பிடிச்ச யானை. எனக்கு போன வேணும். எங்க இருக்க? Thank you.